அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளுடைய அடா 247 ஓட என்டையர் டீம் கரடா சோ எல்லாருமே இன்னைக்கு நம்ம பிரசன்ட் ஆயிருக்கோம். சோ நம்மளோட காளிச்சரியன் சார், சுரேஷ் அண்ணன் சார் அண்ட் இலக்கியாமம் எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், டைட்டில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. சோ நம்மளுடைய ஆய்வக உதவியாளர் கரெக்டா, லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7000 வேகன்சி தமிழகத்துல ஃபில் பண்ண போறதா நமக்கு கிடைச்சிருக்கு கரெக்டா. சோ அது மட்டும் அல்லாமல் இந்த ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி பாத்தீங்க உதவியாளர் மற்றும் தேவையான ஒரு முன்னாடி இல்லைன்னா அப்புறம் கண்டிப்பா வரும். இந்த 2021 லேப் அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும், அது நீங்க நம்பலாம் நம்பி படிக்கலாம். ரெண்டாவது விஷயம் சார், நோட்டிபிகேஷன் வராம நான் படிக்க முடியாது சார், நோட்டிபிகேஷன் வந்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு வந்துட்டு உடனே அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதிகமா மார்க் எடுத்து வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நோட்டிபிகேஷன் எந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்தா தான் நான் படிப்பேன், வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காதிங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை ஒன்று தயார்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லேப் அசிஸ்டன்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 150 கொஸ்டின்ஸ், அந்த 150 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரீசனிங் அந்த சாரி சயின்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரப்போகுது. மீதி ரிமைனிங் இருக்கிற ஒரு 30 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து அது சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ், சில டைம்ல ஒரு சில லாங்குவேஜ் கொஸ்டின், ஒரு சில மேக்ஸ் கொஸ்டின்லாம் வரும். ஸோ இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமான. ஸோ 10th பாஸ் பண்ணவங்க தாராளமாக இந்த பேட்ச்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். டிஎன்பிஎஸ்சி ஆய்வக உதவியாளர் இது வந்து சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி போர்டு நடத்துவாங்க, சில நேரங்களில் அந்த நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, கல்வி பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்களும் நடத்துவாங்க ரைட். ஸோ அடுத்தது நம்மளுடைய இந்த தம்ப்நெயில் பார்த்துருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா RRB குரூப் டி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ குரூப் டிக்கு சயின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25, ரீசனிங்கு 30, 55 கொஸ்டின்ஸு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் வந்து வரப்போகுது. ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினில் 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஒன்லி சயின்ஸு, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப் டு 10th ஸ்டாண்டர்ட், நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படித்தாலும் 6-10, CBSE புக்கு படித்தாலும் 6-10, இதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா சயின்ஸில் இருந்து 25 மார்க் எடுக்க முடியும் குரூப் டி எக்ஸாமில். நிறைய பேர் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கான ஒரு பேட்சை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேட்ச் சயின்ஸுக்காக, எஸ்பெஷலி சயின்ஸுக்காக, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இல்லை டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் இதுக்கும் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு சேம் சிலபஸ் தான், ரெண்டுத்துக்கும் வெயிட்டேஜ் அதிகம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு தான், அந்த சயின்ஸை நம்ம வந்து ஒரு மேஜரான ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த சயின்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்கெடியூல் நம்ம கொடுத்து அதுபடி நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கான கிளாஸஸ் March 10 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து ரயில்வேக்கு குரூப் டிக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, அது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லேப் அசிஸ்டன்ட்டுக்கு படிக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுற ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் இது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யார் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சார் நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ரயில்வேக்கு, நம்ம இன்னும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலையே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது லேப் அசிஸ்டன்ட் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் ஃபைன். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்சு லேப் அசிஸ்டன்ட் அண்ட் குரூப் டிக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க, தேவைப்படுறவங்க இமீடியட்டாக அந்த பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிற டாபிக் லேப் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் தென் வந்து குரூப் டி, ஆர்ஆர்பி குரூப் டி,
ஓகே. ஸோ இதில் வந்து என்னோட பார்ட் அப்படின்னு சொல்லும் போது சயின்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 150 மார்க்ஸில் 120 மார்க்ஸ் வந்து நமக்கு சயின்ஸ் தான் வந்து மெயின்லி ஃபோக்கஸ்டு 6th to 10th. ஸோ சமச்சீவ் புக்ஸ் தான். ஸோ நீங்க ஆர்பி குரூப் டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வந்து எஸ்எஸ்சி என்டிபிசி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். சில கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள இருக்காங்களே எஸ்எஸ்சி, நிறைய பேர் வந்து என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் கூட இருப்பீங்க மேபி. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சயின்ஸோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னோட நோட்ஸ் வந்து நான் ஃபுல்லா நோட்ஸ் அப்படின்றத விட சமைச்சு புக்ஸை வந்து 6th to 12th வரைக்குமே வந்து உங்களுக்கு அதிக அளவுல கண்டென்ட்டை மேக் பண்ணி தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்டிபிசி பேட்சும் முடிச்சிருக்கோம் நம்ம, ஓகே, மூணு பேட்ச் முடிச்சிருக்கோம். எஸ்எஸ்சி ரெண்டு பேட்ச், ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு, ஒரு பேட்ச் முடிய போகுது. ஓகே, ஸோ நம்ம சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படவே தேவையில்ல. நம்ம சயின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே, இது மூணு வந்து நான் ஹேண்டில் பண்றேன், பிசிக்ஸ் வந்து சார் ஹேண்டில் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ இதுல கம்ப்ளீட்டா 6th to 10th. பட் நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம மேக் பண்றது வந்து 6th to 12th வரைக்குமே கொஞ்சம் ஹெவியாவே கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்க ஷெட்யூல் பாருங்க, லேப் அசிஸ்டன்ட் அண்ட் குரூப் டி ரெண்டுத்துக்குமே சயின்ஸ் வந்து காமன், கம்ப்ளீட்டா கவர் ஆகுது சயின்ஸ். புக் அப்படி ஃபுல்லா கவர் ஆகும். இது புக்குக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸாகவும் இருக்காது, ஏன்னா புக்லுக்கு கண்டென்ட்டே தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லா நோட்ஸாகவும் பிபிடியாகவும் மேக் பண்ணி கொடுக்க போகும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்க அப்படியே நம்ம கிளாஸ் லெசன் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு புக் எடுத்து பார்த்தாலும் அதே கண்டென்ட் தான், அதே லைன் தான் ஆகாம இருக்க போகுது. ஓகே, ஸோ படிக்கிற அந்த ஃபீலும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ லேப் அசிஸ்டன்ட் அண்ட் ஆர்பி இதுல சயின்ஸ் மேஜர் அப்படின்றதுனால 120 மார்க்ஸ்க்கு சயின்ஸ் அப்படின்னா ஒரு லைன் விடாம கம்ப்ளீட்டா நம்ம ஹேண்டில் பண்ண போகும். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சில பேர் ஆர்பிக்கு வந்து செப்பரேட்டா நம்ம இதுல வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு செப்பரேட் பேட்ச் இருக்கு, பட் இது லேப் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் ஃபுல் பேட்ச். பட் ஆர்பிக்கு வந்து சயின்ஸ் பார்ட் ஃபுல்லா லேர்ன் பண்ணோம் சார் அப்படின்னா இன்னைக்கு லேர்ன் பண்றது, நாளைக்கு எந்த என்டிபிசியாகலும் வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சயின்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பிகாஸ் நம்மளோட நோட்ஸ் அண்ட் தென் வந்து கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கும், அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா, வேற எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் சயின்ஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஒரு பேட்ச் நீங்க கவர் பண்ணும் கவர் பண்றதன் விளைவாக. ஓகே, ஸோ சேம் வந்து பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 6th to 10th தான் வந்து கண்டென்ட். ஓகேவா, ஸோ இதுல இருந்து நீங்க தாண்டி போய் வெளியே படிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. 6th to 10th சயின்ஸ் புக்கை நீங்க நல்லா கவர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து லேப் அசிஸ்டன்ட்க்கு சயின்ஸுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. அதுல 150 மார்க்ஸ்ல 120 மார்க்ஸ் சயின்ஸ் அப்படின்னா அந்த 120 மார்க்ஸ்லயும் மேஜர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்னா 9th 10th ஸ்டாண்டர்ட். இதை ரெண்டு மட்டுமே நீங்க டெப்தா கவர் பண்ணீங்க அப்படின்னா 80 மார்க்ஸ் to 90 மார்க்ஸ் இதுலயே வந்துடும். ரிமைனிங் வர 30 மார்க்ஸ் அப்படிதான் வந்து 6th to 8th வரைக்கும் வரக்கூடிய மார்க்ஸ். அப்ப நீங்க படிக்கிறதுலயுமே இன்னும் நீங்க வந்து கம்மியா தான் படிக்க போறீங்க, பெருசாக எந்த டிஃபரன்ஸுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேவா, ஆல்ரெடி இது டிஎன்பிசிக்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னா, எஸ் டிஎன்பிசி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், சயின்ஸ் வருது, ஆனா இவ்வளவு போர்ஷன் கிடையாது. சயின்ஸ் வருது வெறும் 15 மார்க் அப்படிதான், ஆனா அதுல இருக்க பாதி டாபிக்ஸ் இதுல சாரி அதுல இருக்க எல்லா டாபிக்ஸும் இதுல கவர் ஆகிடும் லேப் அசிஸ்டன்ஸ்ல. இதுல புதுசா சில டாபிக்ஸும் ஆட் ஆகுது சயின்ஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குங்க, 11th 12th படிச்சு வைக்கும், இல்ல சயின்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் சயின்ஸ் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த பேட்ச் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பெருசா ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் இல்லை, ஏதோ ஜாப் எடுத்துக்கிட்டு உள்ள போகணும், அதுக்கப்புறம் கூட நான் குரூப் ஒன் குரூப் டூ இல்ல எஸ்எஸ்சி ஏதோ ஒன்று படிக்க போகிறேன், ஆனால் ஒரு ஜாப் நீட் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியஸ்ட் வேல எடுக்கக்கூடியது. ஓகேங்களா, ஏன்னா மற்ற டாபிக்ஸ் எல்லாமே கம்மி உங்களுக்கு, சயின்ஸ் மட்டுமே 6th to 10th தான் ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க படிச்சது தான், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதன் விளைவா சீக்கிரமா வந்து உங்களுக்கு இந்த டாபிக் இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஜாப் கிடைச்சிடும், அதுக்கு மேல நீங்க படிச்சுக்கலாம் எந்த எக்ஸாம் வேணாலும். இந்த சயின்ஸ் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அப்படியே பேக்கப்பா இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனாலதான் ஸ்பெஷலா வந்து சயின்ஸ், அதனால என்ன சார் சயின்ஸ் மட்டும் பேசுறீங்க, மத்தது இல்லையா அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் தான், பட் 120 மார்க்ஸ் சயின்ஸ்ன்றதுனால நம்ம அதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பேசுறோம், அவ்வளவுதான் ரீசன். ஓகேவா, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. மார்ச் 10th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும், நோட்டிபிகேஷன் இன்னும் வரல, டென்டேட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணி அப்ப வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிளாஸஸ் போகும். ஓகேவா, அப்படி பண்றதை விட இப்பவே ஜாயின் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் நீங்க முடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி உங்க அந்த ஒரு லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாஃப்ஸோட வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க, வீடியோஸ் பாருங்க, பார்த்துட்டு கிளாஸஸ் எப்படி கொண்டு போகும், எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், எப்படி கைடன்ஸ் கொடுக்கறோன்றத பாருங்க. வீடியோஸ் எல்லாருமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இது ஃபைன் கம்ஃபர்டபுளா இருக்கும், போனா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா வாங்க, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ என்ன சொல்றதுக்கா சார், நான் நம்ம பேட்ச் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நான் ஜென்ரலா ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். இலக்கியா மேம், எஸ் உங்களுடைய பார்ட் கண்டிப்பா நீங்க சொல்லணும்.
எஸ் சார். சோ குட் மார்னிங் கைஸ். சோ எல்லாருமே காளிச்சரன் சார் ஆகட்டும் சுரேஷ் அனந்த் சார் ஆகட்டும் எல்லாமே மோஸ்டா சொல்லிட்டாங்க. சோ மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு மிக முக்கியமா நம்ம சயின்ஸ் பார்ட் தான் பெரிய ரோல் ஆக போகுது. அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மத்த எக்ஸாம்ஸ்க்கும் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் தான். சோ சயின்ஸ் வந்து நீங்க அந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் நீங்க இங்க லேபுக்குன்னு படிக்கும் பொழுது கண்டிப்பா சயின்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. அதனாலதான் அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. சோ அதுவும் சிலபஸ் இப்ப குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி 10th லெவல் சிலபஸ் சொல்றாங்களோ அதே மாதிரிதான். சோ 10th வரைக்கும் இருக்கக்கூடியத தெளிவா படிக்கணும். பட் ஆனா நம்மளுக்கு ஜாபுக்குள்ள போகணும் அப்படிங்கும் பொழுது கிளாஸஸ்ல எக்ஸ்ட்ராவா இப்ப சுரேஷ் சார் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா 10th தான் குவாலிபிகேஷன் அப்படின்னாலும் நம்ம கிளாஸ் 11th 12th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம கொடுப்போம். ஆனா 10th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களை தாண்டி நம்ம ஒரு 5-6 மார்க் எக்ஸ்ட்ரா கையில வச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போஸ்டிங் இருக்கும். அப்போ அந்த மார்க் வேரியேஷன் கண்டிப்பா நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே சமச்சீர் புக் வாங்கிட்டு படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைப்போம். பட் அதை வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஒரு அது தெரியணும் எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதெல்லாம் தெரியாம நம்ம பிளாங்கா படிக்கிறத விட நீங்க கிளாஸஸ்ல வரும் பொழுது சிஸ்டமேட்டிக்கா நீங்க படிப்பீங்க. இப்ப சயின்ஸ்னா 120 மார்க் அப்படின்னா ஒன்னொன்னு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எதுல அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே இருக்கும். சோ நிறைய பேர் யூடியூப்ல குடுக்குறோம்ல அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கேக்குறீங்க. இப்ப நம்ம சமச்சீர் புக் அப்படின்னா சமச்சீர் புக்கு படி நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அதுவே போதும் நினைக்கிறீங்க. பட் அது கிடையாது. பெய்டு பேட்ச்ல இன்னும் நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும். யூடியூப்லயே அவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம சொல்றோம் அப்படிங்கும் போது பெய்டு பேட்சுக்கு நாங்க சும்மா நடத்த மாட்டோம் இல்லையா. சோ அந்த டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா இருக்கும். சயின்ஸ் எல்லாத்துக்குமே சோ ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் சயின்ஸ்னாலே ஓடி போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கும். பட் அப்படி இல்லாம அது ஈஸியஸ்ட் வேவா நம்மளால படிச்சு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதுக்குன்னே தனியா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா நம்ம அடாப்ட் 247ல என்ன பண்ணிருக்கோம்னா டெஸ்ட் பேட்ச் பிரைம் டெஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறோம். இப்ப நீங்க கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பேக்ல நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா நம்ம மே மந்த்ல வர நோட்டிபிகேஷன்ல நம்மள கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. இது என்னோட ஜெனரல் வியூ. சோ நான் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி. சோ 30 மார்க் தான் இருந்தாலும் கூட எது எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த 30 மார்க்ஸுமே கை கொடுக்கும்ல அதுவுமே கை கொடுக்காம போகாது. ஏதாவது நம்ம 120க்கும் நம்ம 120 கரெக்டா பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல வெயிட்டேஜ் எதுக்கு கேட்பாங்களோ அதுபடி உங்களுக்கு நடத்தும் பொழுது எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிற நாலேஜும் நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ சார் நிறைய பேர் இது கேட்டிருக்காங்க சார். சோ இந்த சிபிஎஸ்இ சயின்ஸ் எடுத்து படிச்சா இதுக்கு யூஸ் ஆகுமா? சோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. காளிச்சரன் சார் சுரேஷ் சார் ரெண்டு பேர் இது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சரி இப்ப வந்து முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க, கீர்த்தி கேட்டிருக்காங்க நியூ பேஜ் தமிழ் போட்டிருக்குன்னு கேட்டாங்க. எதுக்காக தமிழ்னு போட்டிருக்கோம்? நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்னா நல்லா போட்டிருக்காங்க. கிளாஸ் வந்து பைலிங்குவலா தான் போகும். அதாவது ஃபுல்லா தமிழ்லயும் போகாது, ஃபுல்லா இங்கிலீஷ்லயும் போகாது. தேவையான விஷயத்த இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் முக்கியமான பாயிண்ட் தான் சொல்லதான் போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எழுத போற குரூப் டி ஆகட்டும் இல்ல லேப் அசிஸ்டன்ட் ஆகட்டும் ரெண்டு எக்ஸாமுமே ரிட்டன்ல டிஸ்கிரிப்டிவ்ல எழுத போறது இல்ல, அப்செக்டிவ் தான். சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கிளிக் பண்ண போறீங்க இல்ல ஷேர் பண்ண போறீங்க சம்திங் அவ்வளவுதான் இருக்க போகுது. சோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா நம்ம கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவல் தான் கொண்டு போக போறாங்க. உங்களுக்கான விஷயத்த கிளாஸ்ல நடத்தும் போதும் ஒரு சில விஷயங்கள் தமிழ்லயும் ஒரு சில விஷயங்கள் இங்கிலீஷ்லயும் சொல்ல தான் போறாங்க. சிபிஎஸ்இ புக்கு வச்சு சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிபிஎஸ்இ புக்கு வந்து முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் சிபிஎஸ்சி சொல்லிட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு புக்குமே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சிபிஎஸ்சியில கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே இப்ப தமிழ்நாடு புக்கு ஸ்டாண்டர்டுமே அந்த அளவுக்கு ஒர்த்ததா இருக்கு. அதை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் கண்டிப்பா சேர்த்து அதுல இருக்கிற மாதிரி தான் கிளாஸ்ல கண்டென்ட் கொடுக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது சார். கண்டிப்பா நீங்களும் சுகன்யா இலக்கியா மேம் இதை சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒன்னுதான் ஞாபகம் வந்தது. ஔவையார் வந்து கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்ன மாதிரி புஸ்தகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளவு இருக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்கிறது நம்ம கையளவு தான். ஸோ நம்ம படிக்க வேண்டியது நம்ம கையளவு படிச்சா போதுமானது அப்படின்றது. கண்டிப்பாங்க சார். ஓகே. ஸோ இது சம்பந்தமான உங்க டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். நான் திரும்பவும் அந்த விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இந்த பேட்ச் ரயில்வேக்கு படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி லேப் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த பேட்ச் நேம் வந்து ஆய்வக உதவியாளர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ரெண்டுக்குமே நம்ம சயின்ஸுக்கு தான் மெஜாரிட்டி, சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க போறோம். வெயிட்டேஜ் அதிகம்.
லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா 150 வந்து 120 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் சயின்ஸ். குரூப் டி ல 100 அவுட் ஆஃப் 100 25 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் சயின்ஸ். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து அப்படி தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கிளாஸஸ் பயோலிங்கில் தான் போகும். லைவ் கிளாஸஸ் நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷம், உங்களால் வர முடியலன்னா நீங்கள் ரெக்கார்ட் செஷன் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னொரு டவுட் மோஸ்ட்லி நிறைய பேர் கேக்குற விஷயம் என்னன்னா, இது நோட்டிபிகேஷன் ஒரு பக்கம் வர்றது இருக்கணும் சார், நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இதை பதிஞ்சிருக்கணுமா, 10th குவாலிஃபிகேஷன் சொல்றாங்களே, அப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல கண்டிப்பா இதை நான் பதிஞ்சிருக்கணுமா அப்படின்ற டவுட் மோஸ்டா நிறைய பேத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கா சார்? கண்டிப்பா சார். இப்ப என்ன விஷயம்னா, இதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் மார்க் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. அதாவது நீங்க 10th படிச்சு முடிச்சிருந்து அதை கரெக்டா ப்ராப்பரா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள ஒரு டைம் இன்டர்வெல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் அதை நம்ம ரினியூவல் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது லைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, நான் 10th 12th டிகிரி பண்ணது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் பண்ணது பிடெக் அப்படின்றதுனால. ஸோ இது ரெண்டும் தனியா பண்ணணும், இது ஒன்று தனியா பண்ணணும். அதை ப்ராப்பரா நான் முடிச்சவனே பண்ணியிருந்தேன். அதை இப்பவும் நான் என்ன பண்றேன்னா, இந்த 2021 வரைக்கும் நான் கரண்ட்ல வச்சிருக்கிறேன், என்னோட 10th and 12th ரெனியூவல் அப்புறம் டிகிரி ரெனியூவல். அப்போ எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. சார் நான் ரெனியூவ் பண்ணல சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அந்த மார்க் உங்களுக்கு வராது. நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்லாம் கிடையாது, எலிஜிபிள் தான் நீங்க. அப்படி ரெனியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா, 2 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க், 4 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா 4 மார்க். அதான் நீங்க 10th முடிச்சு 6 வருஷம் ஆயிட்டு நீங்க ரெனியூவல் வச்சிருந்தீங்கன்னா 6 மார்க், 8 வருஷம் ஆயிட்டுனா 8 மார்க், 10 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல அப்படின்னா 10 மார்க். ஸோ அந்த மார்க் வந்து தேவையானவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மத்தவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. ப்ராப்பரா ரினியூவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அது இப்போ வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது தான் தெரியும், அது எப்படி சொல்றாங்க இல்ல நோட்டிபிகேஷன்ல சேஞ்சஸ் பண்றாங்களா அப்படின்றது நம்ம இப்பவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம பேசுறது எல்லாமே 2015-16 வந்த நோட்டிபிகேஷன், கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு பிஃபோரா வந்த ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது இவ்வளவு டைம் கேப் இருக்கு, அதனால கண்டிப்பா அடுத்தது எக்ஸாம் வரும் இந்த 2021ல. மேபி எலெக்ஷன் பிஃபோர் ஆர் எலெக்ஷன் ஆஃப்டர் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா 2021ல இதுக்கான வேகன்சி வரும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா இந்த நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் தான் இருந்துச்சு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதியணுமா அப்படின்ட்டு. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்ல நான் ஏற்கனவே பதிஞ்சிட்டேன், இப்ப போய் ரினியூவல் பண்ண போச்சோம்னா அங்க எம்ப்ளாய்மெண்ட்ல பதிய மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இயர் ஆயிடுச்சு, ஆன்லைன்ல பதிஞ்சுக்கப்பான்னு சொல்றாங்க, ரினியூவல் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க பதிஞ்சிருந்தாலும் சரி இல்ல பதியாம விட்டுட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட திரும்ப ஆன்லைன்ல பண்ணிக்கலாம், நீங்க எங்கேயும் போய் அலைய தேவையில்ல, ஆன்லைன்லயே இப்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் பாக்கீங்களா. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனா பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே நல்லதுதான் ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், கிராஜுவேட் நானே அப்படின்றத எப்பவுமே அரசாங்கத்துக்கிட்ட பதிஞ்சுக்கிறது நல்லதுதான் ஓகேங்களா. சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் பிரைஸ் கேட்டுட்டே இருக்கீங்க, பிரைஸையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா. எவ்வளவு பிரைஸ் வருது அப்படின்றத ஆல்மோஸ்ட் 1400 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா, எப்படி நீங்க பை பண்ணிக்கணும் அப்படின்றத. சயின்ஸுக்கு பிளேலிஸ்டாப்பா? சரி ஓகே, நம்ம டீம் கிட்ட கேட்டு அதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. குரூப் டி எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. என்டிபிசியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்ச் 15 முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தது, பட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்ச் 20 போட்டிருக்காங்க. இன்னும் 12.5 லட்சம் பேருக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் டேட் வராம இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 ஃபேஸ் எக்ஸாமினேஷனுக்கு டேட் வந்தாச்சு, ஆனா இன்னும் கிட்டத்தட்ட இந்த கால்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது முதல் தடவை பாத்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் பேர் எழுதுறாங்க, ரெண்டாவது ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 27 லட்சம் பேர் எழுதுறாங்க, இந்த மாதிரி 5வது ஃபேஸ்ல 19 லட்சம் பேர் தான் எழுத போறாங்க. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த டென்டேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அப்ராக்சிமேட்டா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 1,26,00,000 பேர். அதுல கால்குலேட் பண்ணும்போது இன்னும் 12-12.5 லட்சம் பேருக்கு இன்னும் எக்ஸாம் டேட் வரல அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகேங்களா. இது வந்து அபிஷியல் கிடையாது, அன்அபிஷியலா நம்ம கால்குலேட் பண்ணத வச்சு சொல்றேன். ஒரு 12.5 லட்சம் பேருக்கு இன்னும் எக்ஸாம் டேட் வரல. சோ எப்படி பார்த்தாலும் மார்ச் மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்டிபிசி தான் நடக்கும்போது, நம்மளுடைய குரூப் டி வந்து ஏப்ரல் மாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி ஓகேங்களா. ஒரு 90% நம்ம என்ன பண்ணலாம்னா ஏப்ரல் மாசத்துல எதிர்பார்க்கலாம். டேட் தள்ளி போறது நமக்கு நல்லதும் கூட, நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல நிறைய நாட்களும் இருக்கு. அண்ட் நம்மளுடைய சயின்ஸை வந்து நீங்க படிக்கிறதுக்கு இந்த பேட்ச் மார்ச் 10 இருந்து ஆரம்பி வரும் பாத்தீங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அண்ட் இதை நீங்க பை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒன் செகண்ட் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே சார், எஸ் எஸ் சார், நோ சார், நோ சார், வி ஆர் கண்டினியூ.
ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல கூகுள் பேஜோ சம்திங் ஏதோ ஒரு பேஜா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ada247.com அப்படின்ற வெப்சைட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் பேஜ் நமக்கு ஓபன் ஆயிடும்பா. மெயின் பேஜ் வந்து சார் இது வந்துருச்சுல, ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுல? ஓகே. சோ மெயின் பேஜ்ல மெயின் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல சர்ச் இன்ஜின் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அது பக்கத்திலே உங்களுக்கு என்னென்ன வேணும், அதாவது எல்லாமே வேணுமா, இல்ல டெஸ்ட் சீரிஸ் வேணுமா, இ புக் வேணுமா, புக்ஸ் வேணுமா, வீடியோ கிளாஸ் இந்த மாதிரி எல்லாமே கட்டுவாங்க. நீங்க இந்த சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அல்லது பக்கத்துல கோர்சஸ் அப்படின்னு இருக்கும், ஆல் கோர்சஸ். அதுல நம்ம ஸ்டேட் வைஸ் எக்ஸாமினேஷன்ல தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணாலும் ஓகே, நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இதுல முத எடுத்தலுமே நம்மளுடைய ஆய்வக உதவியாளருடைய பேஜஸ் நமக்கு இதுல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல டோட்டலா எத்தனை மணி நேரம் கிளாஸஸ் வந்து இதுல நம்ம பண்ண போறது, அந்த மிக முக்கியமா அதிகப்படியான கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இந்த பொது அறிவில் இருந்து தான் வரப்போகுது ஓகேங்களா. பொது அறிவு அறிவியல் இதுல இருந்து நமக்கு வரப்போகுது ஓகேங்களா. இதுல ஸ்டெடி பிளானர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்டா அந்த ஸ்டெடி பிளானர் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு ஸ்டெடி பிளான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹியர் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெடி பிளான் வந்து ஓபன் ஆயிடும். சோ ஸ்டெடி பிளான்ல டீடைலா கொடுத்துருப்பாங்க என்னன்னைக்கு யார் யாரு கிளாஸ் எடுக்க போறா, யார் எந்த ஃபேக்கல்டி கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10th வெட்னஸ்டே மார்ச் ஓகேங்களா, புதன்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. March 10th பிசிக்ஸ் வந்து யார் எடுக்க போறா, 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் காளிச்சரியன் சார் வந்து எடுக்க போறாரு ஓகேங்களா. என்ன பார்ட் பிசிக்ஸ்ல வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக்கா எடுக்க போறாங்க. அதே மாதிரி அடுத்தது சுரேஷ் ஆனந்த் சாரும் இலக்கியா மேமும் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் மாத்தி மாத்தி எடுப்பாங்க ஓகேங்களா. ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல மாத்தி மாத்தி அவங்க என்னென்ன டாபிக் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. இப்ப டே ஒன்ல பாட்னி கிளாஸ் யார் எடுக்க போறா அப்படின்னா சுரேஷ் ஆனந்த் சார் வந்து கிளாஸ் எடுக்க போறாரு ஓகேங்களா. இந்த மாதிரி அந்தந்த டாபிக்கு கீழே என்ன ஃபேக்கல்டி கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்றதையும் ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடி பிளானர் இது வந்து எதிர்பார்ப்பு இருக்கு ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பை பண்றதுக்கான ப்ராடக்ட் ஓகேங்களா. எப்படி பை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா பை நோ கொடுத்துடாதீங்க. பிரைஸ் வந்து ஆஃபர் நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா மேல வியூ ஆஃபர் ஓகேங்களா. வியூ ஆஃபர் அப்படின்றத இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மெயில் ஐடியா கொடுத்துக்கோங்க. ஆனா கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்கப்பா. இன்டிமேஷன்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு மெயில் ஐடி தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அடுத்தது கூப்பன் கோடு. கூப்பன் கோடு எப்பவுமே ஃபேக்கல்டி கோட் அப்ளை பண்ணா மேக்ஸிமம் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க காட்டினேன் பாத்தீங்களா, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலிச்சரியன் சார் அப்படின்னா 262, இலக்கியா மேம் அப்படின்னா 273 அப்படின்ற ஃபேக்கல்ட்டி கோட் ஒவ்வொன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேக்கல்ட்டி கோட நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 273 அப்படின்றத நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் 1492 ஓகேங்களா. 1492 இது நம்ம வெப்சைட்ல வாங்கும்போது. இதே நீங்க மொபைல் ஆப்ல பை பண்ணீங்கன்னா இன்னொரு ஒரு 5% அடிஷனலா கிடைக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 77% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேங்களா. இது பை பண்றதுக்கா ஆஃபர் இல்லையா, ஆஃபர் கண்டிப்பா இருக்குப்பா ஓகேங்களா. சோ இஸ் காவியா ஓகேங்களா, ஆஃபர் கண்டிப்பா இருக்கு. இதுதான் பை பண்றதுக்கான மெத்தட் ஓகேங்களா. பை நோ கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா பேமெண்ட் பேஜுக்குள்ள போகும். பேமெண்ட் பேஜ்ல இருந்து நீங்க பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ இதுதான் பை பண்றதுக்கான மெத்தட்ஸ் ஓகேங்களா. சார் வேற ஏதாவது சொல்ல விட்டுருக்கேனா? இல்ல சார், ஆல்மோஸ்ட் எல்லாமே. என்ன கிளாஸஸ் இருக்கு, என்னென்ன ஷெட்யூல் எப்படி இருக்கு, அதை எப்படி ஓபன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அது என்னென்ன ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. ஷெட்யூல் ஓபன் பண்ணி காட்டுட்டீங்க. கண்டிப்பா இது வந்து ரயில்வேஸ் குரூப் டி பிளஸ் லேப் அசிஸ்டன்ட். நீங்க ரயில்வேக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சேர்த்து நீங்க இப்ப எதுக்கு எலிஜிபிள்னா அடுத்து வரக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. நீங்க அதுக்கும் படிக்கலாம் சார். ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிலபஸ் தான் சரிங்களா. கண்டிப்பா சார். அதே மாதிரி சார் இன்னொரு ஒரு டவுட் நம்ம மக்கள் கேட்டிருக்காங்க. சார் நான் ஏற்கனவே குரூப் 4 சிலபஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் குரூப் 4 ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்ல இதை நான் படிச்சா குரூப் 4க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற டவுட்டும் கேக்குறாங்க. சோ இந்த பேட்ச் நமக்கு அது ஹெல்ப் பண்ணுமா சார்? இப்போ குரூப் 4 என்ன பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க.
லாங்குவேஜ் இல்லாம செகண்ட் பார்ட் இது நாம எடுக்கிறது சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்புறம் ஜிகே எல்லாமே. இது குரூப் ஃபோருக்கு குரூப் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி யூஸ் ஆகும், 100 மார்க் யூஸ் ஆகும். ரிமைனிங் 100 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா தமிழ் படிக்கணும், லாங்குவேஜ் படிக்கணும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். அதான் அதாவது நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு லாங்குவேஜ் ஓகே அந்த ஒரு 100 மார்க் நான் விட்டுறேன், இந்த 100 மார்க் மட்டும் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு இந்த பேட்ச நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் லைவ்ல ஒரு தடவை நான் சொல்றேன், அதுக்கு வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி என்ன சொல்றாங்கறத நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சாட்ல சொல்லியிருந்தேன். சோ அதனாலதான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சோ அதே மாதிரி இன்னொன்னே சொல்லிடலாம், இப்ப நீங்க கேட்டது நல்ல க்வெஸ்சன் சார். ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்து குரூப் 4னா கண்ணை மூடிட்டு லாங்குவேஜ் மட்டும் தான் படிக்கணும், அப்புறம் மேக்ஸ் இத படிச்சா போதும் நம்ம கிளியர் பண்ணிடலாம்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. பட் இது மட்டுமே படிச்சா கிளியர் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 75 மார்க் ஜிஎஸ் பார்ட்ட நம்ம ஃபுல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். பட் குரூப் 4க்குன்னு படிக்கும் பொழுது நம்மளால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. சோ நீங்க இந்த லேப் அசிஸ்டன்ட்டோட கோர்சஸ்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, சயின்ஸுக்கு நம்ம ஃபுல்லா முக்கியத்துவம் கொடுத்து கிளாஸஸ் நம்ம நிறைய கொடுத்து ஸ்டடி பிளான் அதுபடி இருக்கும் பொழுது இதையும் நீங்க படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிடுவீங்க. சார் சொன்ன மாதிரி இப்ப லாங்குவேஜ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இந்த 100 மார்க் எனக்கு கவர் பண்ண தெரியல அப்படிங்கும் போது கட்டாயமா நீங்க அந்த லேப் அசிஸ்டன்ட்டோட கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது தெரியும். சோ சார் நீங்க கேட்டது கரெக்ட் தான் சார். ஆக்சுவலா இல்லைன்னா நம்ம யாருமே நம்ம போஸ்டிங் போக முடியாது. ஒரு என்ன சொல்றலாம்னா சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம கட் ஆஃப்ல போய் நிப்போம், ஆனா அது முக்கியம் இல்ல இல்லையா, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் படிப்போம். அப்படி இருக்கும்போது கட்டாயமா இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து எப்படின்னா குரூப் 4 நீங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா, அதாவது நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல அட்டெம்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு 160 கேள்வி நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன்ப்பா, 170 கேள்வி அட்டென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த கேள்விகள் அட்டம் சொல்லும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா போஸ்டிங்னு போகும்போது உங்களுடைய மார்க் அப்படின்றது குறைந்தபட்சம் 300-260-270 அது வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் ஓகேங்களா. பிசியா இருந்தா ஒரு மார்க், எம்பிசியா இருந்தா ஒரு மார்க், இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பிரியும் உங்களுக்கு ஓகேங்களா. அதுல உங்களுக்கு அந்த மார்க் அப்படின்றது குறைஞ்ச 273 மார்க் எடுத்தவங்க போஸ்டிங் கிடைக்காம உட்கார்ந்திருந்திருக்காங்க ஓகேங்களா. அப்ப அந்த மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜிஎஸ்ஐயும் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 12 மாதங்கள். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா சார் 12 மாசம் வேலிடிட்டி தரீங்க, ஆனா கிளாஸ் வந்து 3 மாசம் தான் சார் எடுக்கிறீங்க. கிளாஸோட டைமிங் 3 மாசம்ப்பா, அதுக்கப்புறம் அதை நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோவா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க திரும்ப ரீவைன் பண்ணி பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு தடவை வாங்குறீங்க ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ற வரைக்கும் நாங்க சப்போர்ட்டா உங்க கூட இருக்கணும் கரெக்டா. அந்த வீடியோ உங்களுக்கு எப்ப டவுட்டா இருந்தாலும் எடுத்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வேலிடிட்டி 12 மாசம் ஓகேங்களா. நீங்க வாங்கின நாள்ல இருந்து 1 வருஷம் டைம் பீரியடுக்கு நீங்க எப்ப வேணாலும் அந்த வீடியோவை ரீவைன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா, ரெக்கார்டட் வீடியோ உள்ள இருக்கும் ஓகேங்களா. சோ இதுதான் ஃபுல் டீடைல் ஓகேங்களா, பேட்சஸோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சார் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா கடைசியா பசங்களுக்கு? இப்போ ஒரு மேடம் கேட்டிருக்காங்க, விஷ்ணு பிரியா கேட்டிருக்காங்க, குரூப் டி சயின்ஸ் பேட்ச் கேட்டிருக்காங்க, அது மாதிரி பிரேம்குமார் சார் கேட்டிருக்காரு. எல்லாருமே சொல்றப்பா இது ஒட்டுமொத்தமான பேட்ச் தான், உங்களுக்கு குரூப் டிக்கும் யூஸ் ஆகும், லேப் அசிஸ்டன்ட்டுக்கும் யூஸ் ஆகும், ரெண்டுத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம பேட்சை நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கான பேட்ச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், ஆக்சுவலா வந்துட்டு அதனால முன்னாடியே நம்ம வந்து டைட்டில்லே நம்ம போட்டிருந்தது அதுதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் டியோட சயின்ஸுக்கு மட்டும் எனக்கு வேணும், ஏன்னா ஆப்டி ரீசனிங் 55 மார்க் நான் ஏற்கனவே நான் கிளாஸ் வந்து அட்டன் பண்றேன், ரீசன் பேட்ச் அட்டன் பண்றேன், இல்லை ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த ஒரு 40-45 மார்க்கை ஸ்கோர் பண்றதுல 25 மார்க் கிட்டத்தட்ட எனக்கு சயின்ஸ் வந்து வரப்போகுது, இதை நான் கம்ப்ளீட்டா கெட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா செட் ஆகும் ஓகேங்களா. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல் ரொம்ப பிரீஃபாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகேங்களா சார், ஓகே கைஸ் ஓகேங்களா, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ கிளாஸ் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ண ரொம்ப குயிக்கா ஜாயின் பண்ணிடுங்க.